வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பா சிதம்பரத்தின் வீடு, அலுவலகம் உட்பட 9 இடங்களில் சிபிஐ சோதனை. சீனர்களுக்கு விசா வழங்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. சென்னையில் இரு இடங்களில் அதிகாரிகள் காலை முதல் சோதனை. நுங்கம்பாக்கத்தில் உள்ள கார்த்திக் சிதம்பரம் இல்லத்தில் 6 பேர் ஆய்வு. கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி உட்பட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட எல்ஐசி பங்குகள் 9 விழுக்காடு குறைந்து 860 ரூபாயாக விலை நிர்ணயம். ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 77.73 ரூபாய் வீழ்ந்தது. இலங்கைக்கான தமிழக அரசின் உதவிப் பொருட்கள் நாளை அனுப்பப்படுகின்றன. சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்படுகிறது கப்பல். 256 நடமாடும் மருத்துவமனை அவசர ஊர்திகள் அறிமுகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கடலூரில் வீட்டில் உள்ள ஏசிக்குள் புகுந்த சாரை பாம்பு. பாம்பை பத்திரமாக வீட்டு வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை. ஒட்டன் சத்திரத்தில் 120 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தவிக்கும் மக்கள். சென்னை பூந்தமல்லியில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பச்சைக்கல் லிங்கம் பறிமுதல். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நூல் விலை உயர்வுக்கு எதிராக திருப்பூர், ஈரோட்டில் 2வது நாளாக ஜவுளி நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். திருப்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரதம். தங்கம் விலை மீண்டும் 38,000 ரூபாயை தாண்டியது. ஒரே நாளில் சவரனுக்கு 344 ரூபாய் உயர்வு. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ப சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்தின் பரிந்துரையின் பேரில் சீனாவை சேர்ந்தவர்களுக்கு சட்டவிரோதமாக விசா வழங்கப்பட்டதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ப சிதம்பரம் மற்றும் அவருடைய மகனும் காங்கிரஸ் எம்பியுமான கார்த்திக் சிதம்பரத்திற்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, கர்நாடகாவில் தலா 3 இடங்கள் மற்றும் மும்பை, பஞ்சாப், ஒடிசாவில் தலா 1 இடம் என்று மொத்தம் 9 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் விசா முறைகேடு தொடர்பாக விசாரிக்க டெல்லியில் ஜோர்பாக் மற்றும் லோத்தி எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் உள்ள ப சிதம்பரத்திற்கு சொந்தமான வீடுகளுக்கு அதிகாரிகள் இன்று காலை சென்றனர். ஆனால் ப சிதம்பரம் ராஜஸ்தானிலும் கார்த்திக் சிதம்பரம் லண்டனிலும் இருப்பதால் தெரியவந்ததை அடுத்து அதிகாரிகள் ஏமாற்றத்தோடு திரும்பினர். சிபிஐ சோதனை நடைபெறக்கூடிய நிலையில் கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதுவரை எத்தனை முறை சோதனை நடைபெற்றது என்ற கணக்கு நினைவில் இல்லை என்று பதிவிட்டுள்ளார். மேலும் சிபிஐ சோதனையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதன் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 2010 முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் ப சிதம்பரம் மத்திய அமைச்சராக பதவி வகித்த போது அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பரிந்துரையின் பேரில் சீனர்களுக்கு சட்டவிரோதமாக விசாக்கள் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த காலகட்டத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட மின்சார திட்டத்திற்காக சீனர்கள் இந்தியா வருவதற்கு சட்டவிரோதமாக 250 விசாக்கள் பெற்றுத் தந்ததாகவும், இதற்காக கார்த்திக் சிதம்பரம் நிறுவனத்திற்கு பாஸ்கர ராமன் என்பவர் மூலமாக 50 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக ஹார்ட் டிஸ்க் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் மீது புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ கூறியுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலை குறித்து ப சிதம்பரம் விமர்சனம் செய்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிபிஐ மூலமாக மத்திய அரசு நெருக்கடி தருவதாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே எல்லா சோதனையும் முடித்துவிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற நிலையில் இன்று வழக்குகள் இருக்கின்றன. எல்லாத்தையும் மூத்த வழக்கறிஞராக இருக்கின்ற திரு ப சிதம்பரம் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உதய்பூரில் நடந்த மாநாட்டில தெளிவாக நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பொருளாதாரம்
எந்த அளவில் இருக்கிறது, அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று இதை தாங்கிக் கொள்ளாமல் இப்பொழுது மத்திய குற்றப்புலனர் சிபிஐ அனுப்பி சோதனை நடத்துகிறார்கள். ஒரு சாதாரண பாமரனுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஒரு மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தில் தினமும் வழக்காடுபவர், அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பழிவாங்கும் நடவடிக்கை. பா சிதம்பரம் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெறுவதன் பின்னணியில் பாஜக இல்லை என்றும், யார் தவறு செய்தாலும் மத்திய அரசு விடாது என்றும் பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்த எதுக்காக இந்த சோதனை, இந்த பின்னணி என்ன, இதெல்லாம் சொல்ல வேண்டியது சிபிஐ அல்லது அது சம்பந்தப்பட்ட வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சொல்ல வேண்டியது பிஜேபி இல்ல. ஏதோ இருக்கு, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கட்டும். சட்டத்தின்படி துறைகள் நடந்துட்டு இருக்கு, இல்ல சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னு நினைக்கிறாரா? அவர் நல்ல வக்கீல், சீனியர் லாயர், அவருக்கு கோர்ட் தெரியும். நிச்சயமா எந்த சோதனையும் பின்னாலையும் பிஜேபி இல்லைங்க, ஆனா மத்திய அரசாங்கம் இருக்கு. மத்திய அரசாங்கம் யாரு தப்பு பண்ணாலும் விடாது, எவ்வளவு பெரிய ஆளுகளா இருந்தாலும் தப்பு பண்ணா இந்த கவர்மெண்ட்ல விடாது. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. திருநெல்வேலி கல்குவாரியில் தொடர்ந்து எஞ்சிய இரண்டு பேரை மீட்கக்கூடிய பணிகள் மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொன்னாக்குடி அருகே அடைமதிப்பான் குளத்தில் 6 ஏக்கர் பரப்பளவிலான கல்குவாரியில் சனிக்கிழமை இரவு பாறைகள் சரிந்து விழுந்தன. 300 அடி ஆழ குவாரி விபத்தில் 6 பேர் சிக்கிக்கொண்ட நிலையில் இதுவரை 4 பேர் மீட்கப்பட்டனர். அதில் 2 உயிரிழந்தனர். மீதமுள்ள ராஜேந்திரன் மற்றும் செல்வகுமார் ஆகியோரை தேடக்கூடிய பணி மூன்றாவது நாளாக தொடர்கிறது. இதற்காக 300 அடி ஆழத்தில் 3 பேர் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். இதுபோக தீயணைப்பு வீரர்கள், உள்ளூர் மக்கள் சிலரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு பாறைகள் தொடர்ந்து சரிவதால் மண்ணியல் துறை அதிகாரிகள், சுரங்கத் தொழில் வல்லுநர்கள், எல்என்டி நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ராட்சத இயந்திரம் மூலமாக பேரிடர் மீட்பு வீரர்கள் பள்ளத்திற்குள் இறங்கிவிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கல்குவாரியின் குத்தகை அனுமதியை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி கல்குவாரி விபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாயும், தொழிலாளர் நல வாரியம் மூலமாக 5 லட்சம் ரூபாயும் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் நாளிலேயே எல்ஐசி நிறுவன பங்குகளால் முதலீட்டாளர்கள் 42,500 கோடி ரூபாயை இழந்துள்ளனர். பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் எல்ஐசி நிறுவன பங்குகளை விற்க மத்திய அரசு முடிவு செய்தது. அந்த வகையில் எல்ஐசி நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை 949 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டு, ஏற்கனவே பொதுமக்கள், பாலிசிதாரர்கள், முதலீட்டாளர்கள், சொந்த ஊழியர்கள் என்று எல்ஐசி நிறுவனம் 22,13,00,000 பங்குகளை விற்றுள்ளது. இந்நிலையில் முதலீட்டாளர்கள் வாங்கக்கூடிய வகையில் எல்ஐசி நிறுவனத்தின் பங்குகள் மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டன. இதனை பங்குச்சந்தை உயர் அதிகாரிகள் மணி அடித்து தொடங்கி வைத்தனர். தேசிய மற்றும் மும்பை பங்குச்சந்தை தொடர்ந்து உயர்ந்தாலும் பட்டியலிடப்பட்ட சிறிது நேரத்திலேயே எல்ஐசியின் பங்குகள் 9% வரை குறைந்து 860 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து அந்த பங்கின் விலை ஏற்ற இறக்கமாகவே காணப்படுகிறது. நாட்டின் மதிப்புமிக்க பொதுத்துறை நிறுவனங்களில் 5ம் இடத்தில் உள்ள எல்ஐசியின் பங்கு மதிப்பு சந்தையில் பட்டியலிடப்பட்டதும் உயரும் என்று முதலீட்டாளர்கள் நம்பியிருந்தனர். ஆனால் முதலீட்டாளர்கள் 42,500 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளனர். இதனால் எல்ஐசி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 5,57,000 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. சந்தை ஏற்ற இறக்கமாக இருப்பதே இதற்கு காரணம் என்றும், எதிர்வரக்கூடிய நாட்களில் எல்ஐசி பங்கின் மதிப்பு உயரும் என்றும் எல்ஐசி நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி ஈரோட்டில் ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் 2வது நாளாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஓராண்டில் மட்டும் பஞ்சு மற்றும் நூல் விலை 60% வரையில் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஜவுளி தொழில் கடும் நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய நிலையில் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோட்டில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. 2வது நாளாக நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு 25க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் நாள் ஒன்றுக்கு 20 கோடி ரூபாய் வரையில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதேபோல் சென்னிமலை விசைத்திரி உரிமையாளர்கள் 4,000க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மத்திய அரசோட செயல்பாடுகள் இந்த நூல் விலையை தினந்தோறும் காலையும் மாலையும் ஒரு விலையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உற்பத்தியாளர்கள் வந்து விலையை வந்து இன்றைக்கி ஒரு சரக்கு வாங்கினா நாளைக்கு ஒரு ரேட்டு வாங்க வேண்டியிருக்குது, நாளைக்கு ஒரு ரேட்டுக்கு வாங்குறோம் நாளானுக்கு ஒரு ரேட்டு வாங்க வேண்டியிருக்குது. இப்படி வாங்கி எங்கள் சிறுவுரிய வியாபாரிகள் பண்ண முடியல. நாங்கள் 10,000, 20,000, 50,000, 1,00,000 வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள், எங்கிட்ட வந்து 2,000, 3,000, 4,000 வாங்கிட்டு போகக்கூடிய வியாபாரிகள் இப்படி உருப்படிக்கு 25 ரூபா, 30 ரூபா விலையேறினா ஏகப்பட்ட பாதிப்பினால வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேற வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதனிடையே நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
திருப்பூர் காதல்பேட்டை பனியன் மார்க்கெட்டில் உள்ள 2000 கடைகளும் இரண்டாவது நாளாக மூடப்பட்டிருப்பதால் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த பகுதி ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி இருப்பதால் சிறுவர்கள் அங்கு கிரிக்கெட் விளையாடினர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் சாமிப்பிள்ளை நகரில் உள்ள ஜான் ஆண்டனி என்பவருடைய வீட்டில் உள்ள ஏசியில் பாம்பு புகுந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த பாம்புப்பிடி வீரர் செல்லா ஏசியின் உள்ளே இருந்த சாறை பாம்பை பாதுகாப்பாக பிடித்தார். பிறகு பாம்பை வனத்துறை உதவியுடன் காப்புக்காட்டில் விட்டார். இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்க்க சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாம்புப்பிடி வீரர் செல்லா பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்தியாவில் 2030 6G தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் வெள்ளி விழாவில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது சிறப்பு தபால் தலையையும் அவர் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மோடி, நடப்பாண்டு இறுதிக்குள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 5G தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வரும் என மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பேசியதை சுட்டிக்காட்டினார். 5G என்பது இணைய சேவையை மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றார். நாட்டின் பொருளாதாரத்தில் 5G தொழில்நுட்பம் 35 லட்சம் கோடி ரூபாய்க்கு பங்களிக்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு நாளை கப்பல் மூலமாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்படுகின்றன. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுக்கூடிய நிலையில் அங்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதற்காக 4 IAS அதிகாரிகள் அடங்கிய குழுவும் நியமிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் அனுமதியுடன் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்ப தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி நாளை சென்னை துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு டான்பின் 99 என்ற கப்பல் புறப்படுகிறது. இதில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் 40,000 டன் அரிசி, 28 கோடி ரூபாய் மதிப்பில் 137 உயிர்காக்கும் மருந்துகள், 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 டன் பால் பவுடர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 344 ரூபாய் அதிகரித்து 38,168 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 4,771 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 20 காசுகள் அதிகரித்து 65 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் அருகே சர்வதேச எல்லையில் சீன ராணுவம் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக இந்திய ராணுவத்தின் கிழக்கு பிரிவு தளபதி ஆர் பி கலிதா தெரிவித்துள்ளார். திபெத் பிராந்தியத்தில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே சீன ராணுவத்தினர் கிராமங்களை கட்டமைத்து வருவதாகவும், அங்கு சாலை மற்றும் ரயில் விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதோடு 5G தொழில்நுட்ப சேவைகளை தொடங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். எனினும் எந்த நிலையையும் எதிர்கொள்ளும் விதமாக இந்திய ராணுவம் முழுமையாக தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே சோழவந்தான் பகுதியில் பிரதான சாலையின் ஒரு மது அருந்திவிட்டு அந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருக்கும் என்ற அச்சத்தில் சிசிடிவி கேமராக்களை உடைத்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சோழவந்தான் பகுதியில் குற்ற செயல்களை குறைக்கும் வகையில் 48 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சோழவந்தான் பிரதான சாலையின் ஓரம் சிலர் மது அருந்தியுள்ளனர். அது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கலாம் என அச்சப்பட்டு முள்ளிப்பள்ளத்தைச் சேர்ந்த மணிப்பிரபு, ஆதிபாபு மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய 3 பேர் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்தனர். இந்த நிலையில் அதே சிசிடிவி காட்சிகளை கொண்டு 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. நியாகா, பஞ்ச்கிரைன் மற்றும் கம்பிர் முக்லான் ஆகிய வனப்பகுதிகளில் நேற்று நள்ளிரவு திடீரென தீ பற்றியது. காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென பரவி ஏராளமான மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பாஜகவின் எதிர்ப்புக்கு மத்தியில் பீகாரில் விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்குவதற்கு நீண்ட காலம் ஆகாது என்றும், இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வியிடமும் பேசிவிட்டதாகவும் கூறினார். விரைவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும், அதன் பின்னர் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என்றும் நிதிஷ்குமார் தெரிவித்தார். எஸ்சி எஸ்டி தவிர வேறு பிரிவினரை சாதிவாரியாக கணக்கிட முடியாது என்பது கொள்கை முடிவு என மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ரயிலில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கி வந்த குறைந்த கட்டண சலுகையை நிறுத்தியதன் மூலம் இந்திய ரயில்வே கூடுதலாக 1,500 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டியுள்ளது.
கொரோனாவால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடு செய்ய கடந்த 2020 மார்ச் மாதம் மூத்த குடிமக்களுக்கான டிக்கெட் சலுகை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ரயில்வே நிர்வாகத்திற்கு கடந்த மார்ச் 31 வரையில் மூத்த குடிமக்களின் ரயில் பயணத்தின் மூலம் 3,464 கோடி ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. அதில் 1,500 கோடி ரூபாய் சலுகைகளை ரத்து செய்ததன் மூலம் கிடைத்த வருவாயாகும். 7,31,00,000 மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட் சலுகை மறுக்கப்பட்டதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்டதற்கு ரயில்வே நிர்வாகம் பதிலளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக அங்குள்ள அணை மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. கேரளாவிலும் முன்கூட்டிய தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தாமிரபரணி, கோதையாறு, பரளி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குளித்துறை பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் மேல் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அசாமில் கனமழை வெள்ளத்தால் 20 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அசாமில் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பாய்கிறது. இதனால் பஜாலி, பக்ஷா, பிஷ்பந்த், திப்ருகர், திம்ஜி உட்பட 20 மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திமாஹசா மாவட்டம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மாநிலத்தின் பிற பகுதிகளுடன் துண்டிக்கப்பட்டு தனித்தீவாக காட்சியளிக்கிறது. தொடர் மழையின் காரணமாக நாகோன், கம்பூர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகள், வயல்வெளி என்று காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் 16,000 மேற்பட்டோர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மாநிலம் முழுவதும் மழை வெள்ளத்தால் இதுவரை 652 கிராமங்களில் 1,97,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 67 நிவாரண முகாம்களில் 32,959 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், 16,600 ஹெக்டேர் அளவுக்கு வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மழை பாதிப்பால் ஹெப்லாங் நகருக்கு செல்லக்கூடிய ரயில் இருப்பு பாதை 3 முடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 29 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து நேந்திரங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.